ஸ்ரீ மகாபக்த விஜயம். ஆழங்கால் காண முடியாத அழகான கடல், அதில் புரோக்ஷணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முத்துகளுமே அழகு. மகான் சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் தெவிட்டாத தெள்ளமுது. சுகாச்சாரிக்கேம் பூர்ண வைராகிய ஜாசேம் வசிஷ்டாபரி ஞான யோகீஸ்வராச்சேம் கவி வால்மீகா சாரிகா மாயஜாசா நமஸ்கார மாஜா குரு ராமதாசா கணேதீஷ ஜோயேஷ சர்வாம் குணாச்சா முனாரம்ப ஆரம்ப தோனேர் குணாச்சா நமோ சாரதா மூலசத்வார வாசா கமோபந்த ஆனந்த் தயாராகவாச்சா சமர்தாயிஷா சேவகவ கிருபாகே அசா சர்வபூமண்டவீம் கோண ஆகே ஜயாசீலினா வர்ணிதி லோகதீன்ஹி நுபேக்ஷி கதா ராமதாசாபிமானி. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம 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 சதா சர்வதா தேவ சந்நீத ஆகே கிருபாலூபணே அல்பதாரிஷ்டபாகே சுகானந்த ஆனந்த கைவல்யதானி நுபேக்ஷூகதா ராமதாசாபிமானி நுபேக்ஷூகதா ராமதாசாபிமானி மனாராம கல்பதருகாமதேனு நிதிசார சிந்தாமணி காயவானும் தஜயாசேனி யோகேம் கடே சர்வசதா தயா சாம்யதா காயசி கோணதே. ஹே மனமே, மனமே, ஸ்ரீராமச்சந்திரனே வேண்டியவற்றை அளிக்கும் காமதேனு, அவன்தான் கல்பக விருட்ச சிந்தாமணி எல்லாமே. அப்பேற்பட்ட வஸ்துக்களுக்கு சமமானவன், சாரமானவன், அவனால் தான் இந்த உலகமே இயங்குகிறது அப்படின்னு மானசி ஸ்லோக தன்னோட மனசுக்கிட்டேயே பேசுகிற. மனசே, நீ யாரை பக்தி பண்ணணும், யாரை பக்தி பண்ணணும்னு இப்படி பாரத பூமி முழுக்க துக்காராம் ஏகநாத் நாமதேவர் முக்தாபாய் ஞானேஸ்வர் சோகாமேடர் பானுதாசர் சாவதாமாலி ராமேஸ்வர பட் ஞானதேவ் கபீர்தாஸ் நாம்தேவ் ஸ்ரீரங்கர் நினோபா நிவர்த்திநாசர் சாந்தீஸ்வர் சோபானுதேவர் கோரா கும்பர் கான்ஹோபாத்ரா ஜனார்தன மகராஜ் மானகோஜி நரஹரி சோனார் கேசரிபாய் கேசவ் ஜோஷி கோணாபாய் இப்படி கணக்கு தான் பண்ணி லிஸ்ட் போட்டுற முடியுமா? அத்தனை மகான்கள் பிரத்யட்சமாக செய்த பக்தியினுடைய பயனாக தான் நம்முடைய தவ பூமி பாரத பூமின்னு கொண்டாடப்பட பக்த மீரா பக்த விஜயத்தில் முக்கியமான ஒரு சரித்திரத்தில் கொண்டாடும்போது மீரா அழகழகான பாடல்கள், அவருடைய வாழ்க்கையே அழகு. இப்படிலாம் இருக்கும்போது மகாபெரியவர் சொல்கிறார், ஒரு மீரா 1000 சந்நியாசிகளுக்கு ஒப்பானவள் அப்படிங்கிறார். இப்போது அப்படி பார்த்தா ஒரு ஒரு சந்துக்களுமே அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்திதியில் இருந்தவர்கள். ராமநாமம் எப்பேற்பட்டது, ராமநாமம் காமநாசனம், ராமநாமத்தினுடைய பெருமை என்னன்னு இந்த மகான்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. அப்பேற்பட்ட ராமநாமத்தை 3.5 கோடி தரம் ஜெபிச்ச ராமனுடைய தாசர் ராமதாசர், அவர் தான் சமர்த்த ராமதாசர். 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டம், புனித கங்கைங்கிற புண்ணிய நதி தீரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான நகரம்தான் ஜாம்பு. அந்த நகரத்தில் பக்தியில் சிறந்தொழுகக்கூடிய அந்தணர் குலம் ஒன்று சிறப்புற்று வாழ்ந்தது. அந்த குலத்தில் தோன்றின வேத விற்பன்னர்கள் பல பேரில் சூர்யாஜி அப்படிங்கிறவரும் ஒருத்தர்.
இவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் குலதெய்வம் சூரிய பகவான். உண்மையிலேயே எல்லாருக்குமே சூரிய பகவான் தான் பிரத்யக்ஷ தெய்வம். சூரியனை பார்க்கலன்னா நம்மளால் வாழ முடியுமா என்ன? காரிய காரணம் ஸ்வரூபனே சூரிய தேவனே சரணம் சரணம் காரிய காரண ஸ்வரூபனே ஆயிரம் கதிரோனி அண்டமெல்லாம் காப்பவனே ஆகாயாதிபதியே ஆதவனே நின்னொளியின்றி மலருமோ கமலம் நின்னருளின்றி இயங்குமோ அகிலம். ஏற்பட்ட சூரிய பகவான பிரத்யக்ஷமாக வேண்டக்கூடிய திவ்ய தம்பதிகள். சூர்யாஜி சின்ன வயசுலேயே இதிகாச புராணங்கள்லையும் உபனிஷத மந்திரங்கள்லாம் மகா பண்டிதராக விளங்கினவர். உயர்ந்த குணமும் பரந்த நோக்கமும் கொண்டு நல்ல பண்போடு வாழ்க்கை வாழ்ந்தவர். பணம் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் எடுத்து அப்பட்டமாக செலவு பண்ண மாட்டார். நான் ராமரோட கணக்கு பிள்ளை அப்படின்வார். செலவு பண்ணுறதெல்லாம் ராமனுக்கு நான் டெபிட் கிரெடிட் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையாக நான் அந்த ட்ரஸ்டியில் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பாரம்பரியமானாத உண்மையான ஆழ்ந்த பக்தி கொண்ட குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் யார் அவதரித்தார் பார்ப்போம்.